பொதுவா சீரியல் கில்லர் பத்தி பேசும்போது தொடர்ச்சியான கொலைகள்ல பொதுவான ஆதாரங்கள் இருக்கும். அந்த ஆதாரங்கள் மூலமா கொலைகாரன் கண்டுபிடிக்கப்படுவான். அதே மாதிரி லண்டன்லயும் ஒரு சீரியல் கில்லர் இருக்கா, அவ யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பத்தொன்பதாவது நூற்றாண்டோட ஈஸ்ட் லண்டன்ல பிரிட்டன் ஐரிஷ் இமிக்ரேஷனோட வருகை அதிகமாகுது. அதன் காரணமா லண்டனோட மக்கள் தொகையும் அதிகமாகுது. இந்த நிலைமையில 1882 லண்டன்ல இருந்த யூத அகதிகள் எல்லோருமே லண்டன்ல இருந்து தப்பிச்சு ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் குடி போறாங்க. 1886 1891 இடையில அடிக்கடி ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஈஸ்ட் லண்டன்ல கொள்ளை, வன்முறை, யூத எதிர்ப்பு இனவரின தொடர்ச்சியா இருக்கு. இதன் காரணமா லண்டனோட பொருளாதார பிரச்சனையும் சமூக பதட்டமும் ஏற்படுது. 1888 ஈஸ்ட் லண்டனோட மக்கள் தொகை மட்டுமே 80,000 உயருது. மக்கள் தொகை உயர உயர அங்க இருக்கிற வேலை வாய்ப்பும் குறைஞ்சு பொருளாதார அடித்தள வர்க்கம்னு ஒரு வர்க்கமே உருவாகுது. ஈஸ்ட் லண்டன்ல பிறக்கிற குழந்தைங்கள்ல 55% பேர் 5 வயசுக்கு முன்னாடியே பசியினால இறந்து போறாங்க. உயிர்வாழ அத்தியாவசிய தேவைக்காக அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே ப்ராஸ்டியூட்டா போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் சீரியல் கில்லரோட கொலைகளும் ஸ்டார்ட் ஆகுது. 1888 August 31 3:40 கழுத்து பகுதி முதுகெலும்பு வரைக்கும் அறுக்கப்பட்டு உடல் உறுப்புகள் எல்லாமே திருடப்பட்ட நிலையில மேரி ஆன் நிக்கோலஸ் என்ற பெண்ணோட உடம்பு வயல் ஷேப்பல் பகுதியில் உள்ள ரோட்டோரமா போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல போலீஸும் இத நார்மலான கொலைன்னு தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு வாரம் கழிச்சு September 8 6:00 அதே மாதிரி கழுத்து முதுகெலும்பு வரைக்கும் அறுக்கப்பட்ட நிலையில உடல் உறுப்புகள் எடுத்து ரோட்ல போட்ட நிலையில அதே ஒயிட் ஷேப்பல் பகுதியில ரோட்டோரமா அன்னி சாப்மேன் என்ற பெண்ணோட சடலமும் போலீசாருக்கு கிடைக்குது. கொலைகள் பத்தி மக்கள் மத்தியிலும் மீடியாவிலையும் பரவலா பேசப்பட்டு வந்த நிலையில September 30 1:00 இதே மாதிரியான நிலையில ஒயிட் ஷேப்பல் பகுதியில எலிசபெத் ஸ்ட்ரெயின் உடலும் 6:00 கேத்ரின் எடோஸ் என்ற பெண்ணோட உடலும் போலீசாருக்கு கிடைக்குது. இந்த ரெண்டு கொலைகளை பத்தி விசாரிக்கும் போதுதான் கொலைகாரனை பார்த்ததா பலரும் அடையாளம் சொல்றாங்க. அதுல ஜோசப் லெவன்டே என்ற சிகரெட் விக்கிற தொழிலாளி கேத்ரினை 29 நைட் டைம்ல கொலை நடந்த இடத்துல பார்த்ததாவும், அப்போ கேத்ரின் கூட ஒரு நடுத்தர வயதான பார்க்க படிச்சவர் மாதிரியும் தொப்பி கோட்லாம் போட்டுட்டு பேசிட்டு இருந்ததாவும் சொல்றாரு. இதே அடையாளம் எல்லாரும் சொன்னதால அந்த ஆளுதான் நம்மளோட கதையில வர்ற சீரியல் கில்லர்னு போலீஸ் முடிவு பண்ணுது. அடையாளங்களையும் வெளிவிடுது. அடையாளத்தை வெளிவிடுறதுனால அடுத்த கொலைகள் நடக்காதுன்னு போலீசாரால நம்பப்பட்டுச்சு. இந்த சிச்சுவேஷன்ல இந்த கொலையை பத்தி அப்போ பேசிட்டு இருந்த மீடியா ஒண்ணு சீரியல் கில்லர் அந்த செய்தித்தாளுக்கு ஒரு லெட்டர் எழுதினதாகவும், அந்த சீரியல் கில்லர் பேரு ஜாக் த ரீப்பர்னு இருந்ததாகவும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் லண்டன் முழுவதும் ரீப்பர்ன்ற பேரு பரவலா பேசப்பட்டுச்சு. நம்மளும் இனி ரீப்பர்னே சொல்லிக்கலாம். ஆனா போலீசார் இந்த லெட்டரை நம்பல. பிகாஸ் அந்த செய்தித்தாள் நிறுவனமே அப்படி ஒரு லெட்டரை பொய்யா ரெடி பண்ணிருக்கலாம்னு நினைச்சாங்க. இப்படி எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்ததால இனி கொலை நடக்காதுன்னு நினைச்சாங்க. பட் November 9 10:45 ஒரு வீட்டுல இருக்க பெட் மேல ரொம்ப கொடூரமா கழுத்தை அறுத்து முகத்தை செதைச்சு உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் அகற்றப்பட்ட நிறையில மேரி ஜன் கில்லியோட உடம்பு கிடைச்சது. இந்த 5 கொலைகளும் ஒரே ஆளால தான் செய்யப்பட்டுச்சுன்னு போலீசார் முடிவு செய்யறாங்க. காரணம், 5 கொலைகள்லையும் எல்லா விஷயங்களும் ஒத்து போயிருக்கு. கொலை செய்யப்பட்ட 5 பேருமே ப்ராஸ்டியூட். 5 கொலைகளுக்குமே வீக்கெண்ட்ல நைட் நேரத்துல தான் நடந்திருக்கு. 5 பேருமே ஒரே மாதிரியாய் கொல்லப்பட்டிருக்காங்க. எந்த விதமான கைரேகையும் கிடைக்கல. கொலை செய்யப்பட்ட எந்த பெண்ணும் பாலியல் பலாத்காரம் செய்யப்படல. ஆனா கர்ப்பப்பை, கிட்னி, இதயம்னு ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் காணாம போயிருக்கு. தனிப்படை அமைச்சு போலீஸ் விசாரணை ஆரம்பிக்குது. ஒவ்வொரு வீட்லயும் கடுமையான சோதனை பண்ணி ஒவ்வொரு நபரையும் தனித்தனியா விசாரணை பண்றாங்க. 100 பேர் சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்படுறாங்க. அந்த 100 பேருமே கசாப்பு கடைக்காரன், ஆடு மாடு விக்கிறவன், அறுவை சிகிச்சை டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் ஸ்பெஷலிஸ்ட். அந்த 100 பேரும் அரெஸ்ட் பண்ண நேரத்திலையும் கொலைகள் தொடர்ந்து நடந்ததால அந்த 100 பேரையும் ரிலீஸ் பண்றாங்க. 1891 February 13 அப்புறம் கொலைகள் தொடராததால சீரியல் கில்லர் இறந்திருக்கலாம் அல்லது வேற ஏதாவது கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கலாம்னு முடிவு பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. 1886 1891 11 கொடூரமான கொலைகள் நடந்திருக்கு. ஆனா 5 கொலைகள் மட்டுமே ஒத்து போனதால 5 கொலைகளை மட்டும் ஜாக் த ரீப்பர் கணக்குல எழுதப்படுது. ஆனா 11 கொலையும் யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு எல்லாமே பெரிய க்வெஸ்சன் மார்க்கா தான் இருக்கு. சந்திப்போம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன். நன்றி.